ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வாங்க ருசிக்கலாம். இன்றைக்கி நல்ல வாய்க்கு டேஸ்டான பன்னீர் பட்டர் மசாலா தான் பண்ண போகிறேன். இது சப்பாத்தி, பூரி, நான், புரோட்டா எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு பன்னீரை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். பன்னீரை மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் அரை ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள், கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், கால் ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு எதுக்கு இதிலே சேர்க்குறேன்னா, அந்த கிரேவியோடு நம்ம கலந்து வரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சப்புன்னு இருக்காது. அதனால் இப்போ ஃபஸ்ட்டே கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ கால் கிலோ பன்னீர் எடுத்திருக்கேன். அது வந்து காஷ்மீரி மிளகாத்தூளோட நல்லா ஊறி வரணும். நம்ம கிரேவி ரெடி பண்ணுறதுக்குள்ளே ஊறினா போதும், அந்த அளவுக்கு ஊறிட்டால் போதும். நமக்கு லைட்டாக ஒரு ட்ராப்பு வந்து தண்ணி தெளிச்சுட்டு நல்லா ஒட்டி பிடிக்கிறதுக்காக மசாலாவோட நல்லா ஊறி வரும். இப்போ ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சா போதும். இப்போ அடுப்பில் வந்து அடிகனமான ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 6-7 ஸ்பூன் அளவுக்கு வந்து சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானோடனே நம்ம மசாலா பொருளை வந்து சேர்த்துடலாம். இப்போ மசாலா பொருளை வந்து சேர்த்துடலாம். இதில் வந்து 2 பிரிஞ்சி இலை, 1 நட்சத்திர சோம்பு, 3 கிராம்பு, 2 சின்ன சைஸ் பட்டை எடுத்திருக்கேன். அதை வந்து எண்ணெயில் வந்து பொரிய விடலாம். எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸாக இருந்தால் 4, பெரிய வெங்காயமாக இருந்தால் 3 போதும். நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து இப்போ எண்ணெயில் சேர்த்துட்டு வதக்கி விடுறேன். நல்லா கண்ணாடி பக்குவம் வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தகுந்த தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி வந்து 2 பெரிய தக்காளி எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம அப்படியே சேர்க்குறத விட நம்ம அரைச்சி சேர்க்கும் போது அந்த கிரேவி வந்து நல்லா திக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயத்தில் வந்து 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வந்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. அதில் வந்து தக்காளி பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ அந்த தக்காளி அரைச்சி வச்ச விழுதையும் அதோட சேர்த்துட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வந்து நம்ம நல்லா வந்து வதக்கி விடணும் எண்ணெயிலே. இப்போ வந்து தெறிக்கும், அதனால் ஒரு மூடி போட்டு வதக்கி விடுறேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். அப்போ தான் அந்த கிரேவியில் பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இந்த கிரேவியில் 1/2 ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள். கரம் மசாலா தூள் வந்து ரொம்ப சேர்க்க வேணாம், இந்த மசாலா ஸ்மெல் அடிக்கும். கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கிரேவிக்கு தகுந்த அளவுக்கு 1 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து ரொம்ப சேர்க்கணும்னு தேவையில்லை. மிக்ஸி ஜார் அலசிட்டு அதை அந்த தண்ணி இதோட சேர்க்குறேன். இப்போ ஒரு 5-7 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடலாம். இப்போ ஒரு பேனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம மேரினேட் பண்ணி வச்ச அந்த பன்னீரை வந்து இதில் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டீப் ஃப்ரை கிடையாது, லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது அந்த டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்படியே பன்னீரை சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம். இந்த மாதிரி மேரினேட் பண்ணி சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான ஃப்ரெஷ் மசாலாவை வந்து அரைச்சிக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம், 1/10 வந்து மிளகு சேர்த்துக்கிறேன். அது நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து பன்னீரை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கடாயில் கிரேவி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு சின்ன குழிக்கரண்டியால் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் வந்து பன்னீர் சேர்க்குறதுக்கு முன்னாடி சேர்த்தா போதும். தயிர் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு தேவையில்லை. இப்போ வந்து இந்த கிரேவியில் வந்து பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீரும் வந்து லாஸ்ட்டு ஸ்டேஜில் தான் நம்ம சேர்க்கணும். ஏற்கனவே வந்து நம்ம லைட் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம், அதை அப்படியே சேர்க்க வேண்டியதான். பன்னீர் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு தேவையில்லை. சிம்மில் வச்சு 1 நிமிஷம் இருந்தாலே போதும்.
அந்த மசாலா எல்லாம் பன்னீரில் வந்து இறங்கி வந்துடும். நமக்கு டேஸ்ட்டும் அப்போ தான் நமக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், பார்க்கும்போது நமக்கு சாப்பிடணும் போல் இருக்குது. எத்தனை சப்பாத்தி இருந்தாலும் நமக்கு பத்தாது, அந்த அளவுக்கு நமக்கு இந்த டேஸ்ட்டு இருக்கும். இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து கஸ்தூரி மேத்தியை வந்து கையால் க்ரஷ் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கிறேன். கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா பரவாயில்ல, இதில் பொடியாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி இலையை தூவிடுறேன். நீங்களும் இந்த பன்னீர் கிரேவியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏற்கனவே பன்னீர் மசாலா போட்டிருக்கேன், பார்க்காதவங்க வீடியோ பார்த்துட்டு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ருசிக்கலாமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.